அதிகாரம் 1 யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். இந்த சிறையிருப்பினால் யூதர்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாயிற்று. யூதர்கள் யூதா தேசத்தில் இருந்து சிதறி போனதினால் அவர்களுடைய பூர்வோத்திரங்களை அவர்களால் சொல்ல முடியவில்லை. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு தாங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுடைய கைகளில் நாளாகமம் புஸ்தகம் கிடைத்திருக்கிறது. இது கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. இதன் மூலமாக யூதர்கள் தங்களுடைய பூர்வோத்திரங்களை ஆராய்ந்து பார்த்து தங்களுடைய வம்ச வரலாற்றை அறிந்து கொள்கிறார்கள். நாளாகமம் புஸ்தகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றிய வம்ச வரலாறு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தாவீதின் குமாரனாகவும் யூதாவின் குமாரனாகவும் ஆபிரகாமின் குமாரனாகவும் ஆதாமின் குமாரனாகவும் இருக்கிறார். 1 நாளாகமம் 1 அதிகாரத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வம்ச வரலாறுகள் யாக்கோபு வரையிலும் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமின் சந்ததியில் இருந்து நோவாவின் சந்ததி வரையிலும் வந்தவர்களும் அவர்களுடைய குமாரர்களின் விவரங்களும் நோவாவின் சந்ததியில் வந்தவர்கள் பூமியானது நோவாவின் சந்ததியாரால் மறுபடியும் பலுகி பெருகுகிறது. சேமின் சந்ததியார் முதல் ஆபிரகாமின் சந்ததி வரையிலும் இஸ்மவேலின் சந்ததியாரும் ஆபிரகாமுக்கு கேத்துரால் மூலமாக பிறந்த குமாரர்களும் ஏசாவின் சந்ததியார்